மண்டையில் இருக்கின்ற இனிய நண்பர்களே, இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சக்தி சரவணன் அவர்களே, சரவணசுதே அவர்களே மற்றும் இந்த படத்தில் வேலை செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அத்தனை பேருக்கும் முகத்தை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அன்புள்ள தொலைக்காட்சி மீடியா நண்பர்களே, மீண்டும் சரவண சுப்பையா, மீண்டும் நல்ல டைட்டில், உங்களுக்கு ஏற்ற டைட்டில். ஏன்னா திறமை உள்ளவர்கள்லாம் ஏன் நடுவில் கொஞ்சம் சினிமாவை விட்டு ஒதுங்கிட்டீங்களா, இல்லை சினிமா உங்களை ஒதுக்கிருச்சா எனக்கு தெரியல. உண்மையில் சிட்டிசன்லாம் வந்து யாரும் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்களே. சினிமான்றது எல்லாரும் எடுக்கிறோம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா தான் அது. அதுக்குள்ள சில நல்ல விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறது ஒரு சிலர் தான். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் அது. அப்படிப்பட்ட படத்தை எடுத்த ஒரு இயக்குனர் அடுத்து ஒரு படம் சரியா போகல, அவ்வளவுதானா? அந்த சிட்டிசன்ல அவ்வளவு திறமை இருந்துச்சுன்னு நிரூபிச்சாரு. ஆனால் அடுத்த படம் ஒரு மாதிரின்னு சொன்ன உடனே அதுதான் இன்றைய சினிமா இல்லையா? 80-70களிலாம் வந்து வெற்றியும் கொடுப்போம், அப்பப்ப தோல்விகளும் கொடுப்போம். இருந்தாலும் அந்த வெற்றிகள் தான் மனசில் வச்சுக்கிறாங்க. இந்த படம் கொடுத்தவன்டா நிச்சயமாக அவர் வெற்றி கொடுப்பான் அப்படின்னு வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம ஜாக்கிரதையாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு படமும் நமக்கு வந்து ஒரு சோதனையான படம். ஒரு படம் சறுக்குனா கூட அவ்வளோதான், நம்மளை மறந்துடுறாங்க. இருந்தாலும் மீண்டும் வந்திருக்கிறார் சுபே சார். எங்க விழுந்தோம் அப்படின்னு நினைக்காதீங்க, எங்க வழுக்கணும்னு நினைங்க. விழுந்ததுக்கும் வழுக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நல்ல கலைஞர்கள், திறமை உள்ளவர்கள் சில நேரத்தில் வழுக்கிறோம். அது ஏன் விழுந்தா எந்திரிச்சிடலாம், வழுக்குனா கஷ்டம். அதனால ஒரு தோல்வி அப்படின்னு ஒப்புக்கிறதுல வந்து தயக்க வேண்டாம். ஏன்னா அந்த தோல்வி தான் நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது. அந்த தோல்விக்கு பிறகு இந்த மீண்டும் உங்களை மீண்டும் அந்த சிட்டிசன் இயக்குனராக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா ட்ரைலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்குள்ள ஒரு இப்போ வந்து இந்த கதாநாயகர்கள் அவங்களையெல்லாம் இந்த டார்ச்சர் பண்ணுறதுன்றது ஒரு வழக்கமாக நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான். இன்னைக்கு போலீஸ் அட்ராசிட்டி, கொடுமைக்காரர்களுடைய அட்ராசிட்டி, இதெல்லாம் நடக்கிறத தான் நம்ம படங்களில் சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு காட்சி இதில். அதே நேரத்தில் ஒரு சென்டிமெண்டான ஒரு குழந்தைய பார்த்து ஒப்படைச்சிட்டு ரொம்ப நன்றிப்பா. அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைய தன்னால என்கிட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு ஒரு வார்த்தை, ஒரு டைலாக் தான் இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு பெரிய ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, சென்டிமெண்டான ஒரு விஷயம். இதெல்லாம் வச்சு இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கதாநாயகன் பாவம் அவஸ்தைப்பட்டு தண்ணிக்குள்ள தலைகீழையெல்லாம் விட்டு எடுத்து நல்ல உழைக்கிறவன சினிமா விடாது,
சினிமாவை காதலிச்சா நம்ம வேண்டான்னு ஒதுக்கினா கூட அது நம்மளை விட்டுறாது. ஏதாவது ஒரு விதத்துல அதை நம்மளை பிடிச்சி எடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு காதலி, உண்மையான காதலி மாதிரி. நான் இப்பத்த காதலை சொல்லல, 70s 80s காதலை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம சின்சியரா சினிமாவுக்குள்ள இருந்தோம்னா அந்த சினிமா நம்மளை விடவே விடாது. உண்மையான காதலி மாதிரி. அதனால அந்த கதாநாயகன் புதுமுகமா இதுல இல்ல ஃபர்ஸ்ட் படமா இருக்கு. கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாரு, அவர் கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கணும். அடுத்து என்னுடைய இயக்குனர் பேரரசு அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. லியோனி அண்ணன் முதல் முறையா சென்னைக்கு நான் கூட்டிட்டு வந்தது அவருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் விஜயுடைய இரண்டாவது படம் செந்தூரப்பாண்டி, ஆமா, 100வது நாள் விழாவுக்கு ஏதாவது வித்தியாசமா ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அப்பெல்லாம் வந்து நான் வெளியூருக்கு போகும்போது ஒரு கேசட்டை விரும்பி கேட்டுக்கிட்டே போவேன். ரெண்டு கேசட், ஒன்று சால்மன் பாப்பையா பட்டிமன்றம், ரெண்டாவது சால்மன் பாப்பையாவது எப்பாவது ஒரு தடவை தான் சினிமாவை சொன்ன மாதிரி துவப்பார். இவர் மேடை கிடைக்கும் போதெல்லாம், ஆனால் இனிமேல் துவைக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் புள்ள நடிக்க வந்துட்டார், அவர் சினிமாக்குள்ள வந்துட்டார். அப்பத்தான் அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும். அதனால இனிமையாவது பட்டிமன்றத்தில் என்ன இந்த பாவம் துவைச்சு காயப்படாது, என்ன பாவம் அவர். அந்த செந்தூரப்பாண்டி 100வது நாள் விழாவுக்கு அந்த கேசட்டையெல்லாம் கேட்டு கேட்டு ரசிச்சுட்டு ஏன் இவரை கூப்பிட்டு ஒரு பட்டிமன்றம் நடத்தக்கூடாது? காதலா வீரமா தானே தலைப்பு வச்சு, காதல் தான் பெருசு, வீரம் தான் பெருசு அப்படின்ற மாதிரி ஒரு சினிமாவை தாண்டிய ஒரு பட்டிமன்றம் வச்சுருந்தேன். ரொம்ப விமர்சையை நடத்தி கொடுத்து இப்போ சினிமாவை கூட்டிகிட்டு வந்தேன். அவரை என் சொந்தக்காரன்றதுக்காக கூட்டிகிட்டு வரல, அவர் ஒரு ஒரு பெரிய நகைச்சுவையான இயற்கையாகவே நகைச்சுவை உணர்வு கொண்டவர். சினிமாவில் எப்போவுமே இயற்கையாக இருக்கின்ற குணம் சினிமாவில் படிச்சுன்னு வராது, சினிமாவில் நடிக்கணும், அது நடிக்க தெரியல அவருக்கு, இயற்கையாகவே இருக்கிறதுனால நடிக்க வரல. அதனால சினிமா சரி, நம்மளால முடியல, நம்ம மகனாக ஜெயிக்கணும்னு கொண்டாந்துருக்கிறீங்க, அவர் ஜெயிச்சிருவாருன்னு. ஏன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு எனக்கு தெரியும், அதனால் அவர் ஜெயிச்சிருவார். அடுத்தது நாஞ்சல் சம்பத் அவர்களை பற்றி, அவருக்கு இருக்க மேடையில் நம்மளாம் இருக்கிறோம் பேசுகிறோம், அது எப்படி அது தைரியமாக பேசுகிற, அது எப்படி தைரியமாக அவர் இருக்கிற மேடையில் இனி இப்படி தைரியமாக பேசுகிற அப்படின்ற மாதிரி நம்மளே நம்மளை கேட்க வேண்டியது இருக்கு. அடுத்தது யாரும் பேசும்போது சொன்னாங்க சிஎம்ஏ பயப்படுவார் பாண்டே சாரை பார்த்து. அப்படியா சார், அப்படியா சார், சொல்லுங்க சார், யாரோ இங்கே யார் பேசுறது? ஆன்கரிங் பிஎம்ஏ, நான் சிஎம் கூட சொல்ல, பிஎம்ஏ வந்து உண்மைதானா? அவ்வளவு அவ்வளவு பெரிய அவரு பேட்டின்னா எல்லாருமே பயப்படுவோம், உண்மை இல்லை. பிஎம் பயப்படுறதுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, திறமையான ஒருவர், ஆனால் வழியது பற்றி எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாரோன்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட திறமையான ஒருவர் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு உறுதுணையாக இருந்தால் சந்தோஷப்படும். ஏன்னா நல்லவர்கள்லாம் வந்து வல்லவர்கள், நல்லவர்கள் வழியை பற்றி போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் சொல்கிறேன். அதை எடுத்துக்கிறது எடுக்காது அவருடைய, ஏன்னா மற்றதையும் நம்ம நினைக்கணும்ல.
அடுத்தது ரவிமரியா சார் காமெடியில் கலக்கிட்டு இருந்தவர் படத்தில் ஜெயிலில் வந்து போடு போடுன்னு போட்டார். இப்படி எல்லாரும் இருக்கிறீங்க, டயர் நல்லா இருக்கு. நான் வந்து 6 மணிக்கு வீட்டில் இல்லைன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்காது. என்றைக்காக ஒரு நாள் தான் மாட்டிக்கிறேன். இன்னைக்கு முதல்ல சொல்லிட்டேன், என்னை முதல்ல பேச வச்சு அனுப்பிச்சிருங்கப்பா அப்படின்ட்டு. நான் போன பிறகு என்ன துவைக்க போகிறார் அவர் பாண்டே சார், அதனாலே நான் பயந்துட்டு ஓடிடுறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரவீனா, ரவீனா எத்தனை மணிக்கு ட்ரெயின் உங்களுக்கு? 1 நிமிஷம். எத்தனை மணிக்கு ட்ரெயின்? எத்தனை மணிக்கு?